ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கான் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கான் வந்து உதுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மல்லித்தலை, அப்புறம் வந்து மிளகு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான இது. அதுக்கப்புறம் பட்டர், இது வந்து சால்டர் பட்டர். அப்புறம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சோண்டு தேவை, அதுக்கு மட்டும் போதும். அப்புறம் வந்து சீஸு, இவ்வளோ தான். இது ஃபஸ்ட் நம்ம கான் வேக வைக்கணும். கான் இப்போ வேக வச்சிடலாம், அதுக்கு நான் தேவையானது போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கான், ஃப்ரோசன் இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான கான் தான் உதுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது சால்ட்டெல்லாம் போட வேண்டாம், இதை கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். இப்போ கான் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஊற்றுல தண்ணி ஃபுல்லாகவே வத்தியாச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த இதில் பேன் வச்சுருக்கேன், இது காயட்டும். பேன் காஞ்சிட்டு இப்போ நம்ம பட்டர் போட்டுடலாம். இது வந்து சால்டட் பட்டர், அதனால் வந்து அதில் ஏற்கனவே வேக வச்சதில் நான் வந்து உப்பு போடலை, அதனால் இது போட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டர் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஹீட் ஆகிட்டு நம்ம வேக வச்ச கானை போட்டுடலாம். பட்டர் நல்ல இதாகட்டும். அதுக்கப்புறம் அப்போ தான் நல்லா கோட்டிங் ஆகும் அந்த இதில். இப்போ வந்து பெப்பர் பொடி லைட்டாக போட்டுடலாம், கொஞ்சமாக. அவ்வளோதான், பட்டர் கான் ரெடி ஆகிட்டு. இது பேன் வேறு இதுக்கு மாற்றிடலாம். மாற்றிக்கிறேன் இதில். மாற்றியாச்சு. இப்போ வந்து மசாலா கான் பண்ண போகிறோம். அதுக்கு பேன் அதே பேன் தான். அதுக்கும் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கிறேன் கொஞ்சம். மெல்ட் ஆகட்டும். வேக வச்ச கானை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக போதும், காரம் அதிகமாக வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் லைட்டாக போட்டுக்கிறேன், எனக்கு எவ்வளோ போதும். அது பட்டர் போட்டுக்கனால அந்த சில்லி பவுடர் வந்து நல்லா வந்து கோட்டிங் ஆயிரும் அதில். அப்புறம் நான் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் வந்து எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் வந்து பாதி சீஸ் போட்டிருக்கேன். சீஸும் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அவ்வளோதான், சீஸ் போட்டது மெல்ட் ஆகிட்டு. இப்போ லாஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில் போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, நான் இதையும் மாற்றிக்கிறேன். இது வந்து பட்டர் கான், இது வந்து மசாலா கான். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.